திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம 2024 சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவான் ஜூன் மாதம் 29 நவம்பர் மாதம் 15 வரைக்கும் வக்ரமாகிறார். அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்காருன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும். சனி வக்ரம் இல்லைனா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க. சனிய வக்ரமாகிறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்து கொடுக்காம இருக்கிறது, வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது, தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது, அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனாலதான் இந்த பிரிவில் சனி வக்ரம் ஆகிறார். அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கர்ம மூட்டை குறையும். ஒண்ணு. ரெண்டாவது, ஜூன் மாதம் 29 நவம்பர் மாதம் 15 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார். அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்தி கொள்ளுங்கள். சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் 33 தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க. சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்களில் ஓடி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மறுபடியும் அன்னபூர்ணி கிட்ட அன்னம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை. அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள். சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் இங்கதான் இருப்பார், ஆனாலும் இங்க வரும்பொழுது அவருடைய கோப பார்வை எல்லாத்து மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போர்ட் இருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார். சனி தொழில் காரகன் அப்படிங்கிறதுனால யாருடைய ஜாதகத்துல சனி வக்ரமாகுதோ கடுமையா உழைப்பீங்க, ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது. அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான். சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான், உங்க மூளைக்கு தான் வேலை. நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. நீங்க முதல்லயே இதற்குண்டான சாபத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு, இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன, என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதையும் நாம இப்போ ஒவ்வொரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, 4 இடத்தில் சனி. அப்ப எப்போ உங்களுக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் இருந்து ஓரளவுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு 4 சனி இருக்கும்பொழுது ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அம்மாவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கும். ஒரு வீடு மாறுறது, ஒரு இடம் மாற்றம் பண்றது, அதே போல 4 இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் உறவினர்கள் இதெல்லாம் சொல்றதுனால அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் இதெல்லாமே வந்துட்டு நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப நம்ம ரெண்டா பிரிக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான ஜாதகம், சனி வக்ரம் இல்லாத ஜாதகம்னு பிரிக்கணும். இப்ப சனி வக்ரமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஜாதகத்துல உங்களுக்கு உங்க யார் மூலமா உதவி கிடைக்குதோ இல்லையோ உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவும் உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாகவும் இந்த காலகட்டத்தில் உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக ஒரு நன்மைகள் ஏற்படும். அடுத்தது பாருங்க, ஒரு இடம் மாற்றலாம், ஒரு நல்ல வண்டி வாங்கலாம், ஒரு வீடு மாற்றம் பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதே போல நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு காரிய ஜெயமாவதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில நல்ல வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு நல்ல பண வரவு அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இதே சனி வக்ரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா செய்வார். கூட பிறந்தவங்க நண்பர்கள் இவர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகிறது, வீடு மனை மூலமாக ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்படுறது, வண்டி வாகனத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பழுதாகி அதுக்கு ஓவரா விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்து விடுவார். அது உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை என்றால். இப்ப இது ரெண்டு கேட்டகரியா 3-4 உண்டான பலனை நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பாருங்க, இந்த ஜாதகத்துல அதாவது உங்க ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு பாதிப்புகளும் அதன் மூலமாக ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் இந்த காலகட்டங்கள்ல. அடுத்தது
இப்போ நமக்கு அது என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. இப்போ இந்த கட்டத்திற்கு உண்டான என்ன விஷயம் அப்படிங்கறத நான் சொல்றேன், அதை வேணா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சனி பகவான் இங்க இருந்தாலும் உங்களுடைய ராசியிலிருந்து மூணாம் இடத்தை தொடர்பு கொள்றார், நான்காம் இடத்தை தொடர்பு கொள்கிறார், அதற்குண்டான பலனை சொல்லிட்டு அடுத்தது ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு கெட்ட பெயரோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்ய முடியாம போறதோ அவருடைய ஆசையை நிறைவேற்ற முடியாம போற ஒரு சூழ்நிலையை கொடுத்து விடுவார். குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்றதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த முதலீடும் பண்ணாம இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், எம்எல்எம் இதெல்லாமே வந்து அதிர்ஷ்டத்தை நம்பித்தான் பண வரவு. அப்ப அதெல்லாமே பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அடுத்து ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டாலே கடன் வாங்கலாமா அல்லது ஏதாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு பிரச்சனை ஆகிறது, கடன் வாங்கி ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுப்பார். அல்லது கொடுத்த கடன் திரும்பி வராம இருக்கிறது, அதன் மூலமாக ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. அதே போல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பது. மறைமுகமான ஆறாம் இடங்கிறது எதிரியை சொல்றதுனால மறைமுகமான எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார். ஒன்பதாம் இடத்தை பார்த்தா அப்பா மூலமாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள், அப்பாவுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். அதே போல அது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுது, உயர்கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுவது, இதெல்லாமே செய்து கொடுத்து விடுவார். அடுத்தது அது பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார். பத்தாம் இடத்தை பார்த்தாலே தொழில கவனமா இருங்க, தொழில் ஸ்தானத்துல கவனமா இருங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்தாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அல்லது அவர்கள் மூலமாக ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பல கிளைகள் இன்னொரு பக்கம் மாத்தலாம், பார்ட்னர் போட்டு மாத்தலாம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே இந்த ஐந்து மாத காலங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்ப விருச்சிக ராசிக்கே சனி தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் கவனமா இருங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயலாற்ற வேண்டும். அப்ப யாருக்கு ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஜாக்பாட்டான பண வரவு தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இப்ப சொன்ன கருத்துக்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதே போல தசாபுத்தி, சனி உங்க ஜாதகத்துல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அதற்கு தகுந்தாற் போல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. இப்போ அடுத்தது என்ன வழிபாடுகள் இருக்கு பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். திருநள்ளாறு சென்று வருவது, குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது, ஊன முற்றோர்களுக்கு உதவி செய்வது, சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம், வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அதே போல தாய் தந்தை காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது, இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது, அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும். அன்னதானம் செய்வது, அஷ்டமி வழிபாடு செய்வது, அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அப்போ உங்களால முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க, அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க, அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது. அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது, ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது, இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும். இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.